தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமை சகோதரர் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இல்லத்துக்கு பிரதமர் சென்றது குறித்து விமர்சித்தது அவர்களை காயப்படுத்தினால் கண்டனம் தெரிவிக்கலாம், அதற்கு உரிய விதத்திலே விளக்கம் அளிக்கலாம், கண்டிக்கலாம். அது அந்த கட்சிக்குரிய அதிமுகவுக்கு இருக்கின்ற ஜனநாயக உரிமை. எத்தனையோ பேர் மீது அவர்கள் காரணமில்லாமலே அவதூறு வழக்குகள் போடுகிறார்கள். அப்படி அவர்கள் அதை விரும்பினால் அவர்கள் நீதிமன்றத்திலும் கூட வழக்கு தொடரலாம். ஆனால் அரசாங்கமே தடியெடுக்க வைப்பதும் தண்டல்காரனாக்குவதும் விபரீதத்துக்கு வழிவகுக்கும். நான் இன்று அதிகாலையில் தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேன். நேற்று இரவு நிகழ்ச்சிகள் நீண்ட நேரமானதான். எனக்கு மிக கவலையாகிவிட்டது. ஏனென்றால் உருவ பொம்மைகள், நம்முடைய அருமை சகோதரர் இளங்கோவன் அவர்களுடைய உருவ பொம்மைகளை எரிக்கின்ற முறையும், அப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகளும், அவர்கள் காலணிகளையும், அதாவது செருப்புக்கள் துடைப்பக்கட்டைகளை கொண்டு வந்து அதை பேசி அடிப்பதும் மிதிப்பதும், அப்பொழுது சொல்லுகிற வாசகங்களும் அதிமுகவினரை வன்முறைக்கு மேலும் மேலும் தூண்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தப்பட்டு விடுமோ என்கிற பயம் எனக்கு வந்தது. இந்த போக்கு அதிமுகவினுடைய மேலிடத்தினுடைய எஜமானியினுடைய கண்ணசைவு இல்லாமல் நடந்திருக்க முடியாது. இது ஸ்பரோடிக்கா ஏதோ திடீரென்று ஒரு இடத்திலே ஏற்பட்ட நிகழ்வல்ல, தமிழ்நாடு பூராவிலும் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது. கட்சியின் முக்கிய பொறுப்பிலே இருப்பவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்திலே ஈடுபடுகிறார்கள். இது முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய உத்தரவின் பேரில் தான் அது நடத்தப்பட்டிருக்க முடியும். காரணம், எந்த இடத்திலும் காவல்துறையினர் கண்ணுக்கே தென்படவில்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினர் எங்கேயும் காணோம். அதைவிட மிகவும் கொடுமையான விஷயம் என்னவென்றால், மாநிலங்களவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநிலங்களவையினுடைய குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணன் எம்பி அவர்கள், அவர் தலைமை தாங்கி இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமமான அராஜகத்தை செய்ய முற்படுகிறார். இதை அப்படியென்றால் அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய பக்கபலம் இல்லாமல் நடக்க முடியாது. இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை, ஒரு அபாய அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லாத காலத்தில் அந்த அலுவலகத்தை இன்னொரு கட்சியினர் வந்து தாக்கி கண்ணாடிகள் கதவுகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி விட்டார்கள் என்று ராத்திரி 11:30 மணிக்கு நான் 100 பேரை அழைத்து கொண்டு பிஜேபி ஆஃபீஸுக்கு போனேன். அப்போ கூட்டணி கிடையாது எங்களுக்கு, கூட்டணினா அதுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. ஒரு கட்சி அலுவலகத்தை இன்னொரு கட்சியினர் வந்து தாக்குவது என்பது இது மிகப்பெரிய விபரீதமான விரும்பத்தகாத பல நிலைமைகளை ஏற்படுத்திவிடும். அதுபோல இந்த கட்சி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை தாக்குகிறோம், இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களை நாங்கள் உருவ பொம்மைகளை எரிக்கிறோம் என்று புறப்பட்டிருக்கிறார்களே, இது தடுக்கப்பட வேண்டும். முதலமைச்சர் வந்து ஒரு பாசிச பாதையிலே போகிறார். இப்படித்தான் ஜெர்மனியிலே ஹிட்லர் பழுப்பு சட்டைகள் என்ற பிரவுன் செட்ஸ் என்ற குண்டர்படையிலே அவர் சான்சலராக வருவதற்கு முன்பு ஏவிவிட்டார். கம்யூனிஸ்டுகளை கண்டிடத்தில் அடிப்பார்கள், சுட்டுக் கொள்ளுவார்கள். சோசியலிஸ்டுகளை கண்டிடத்தில் அடிப்பார்கள், சுட்டுக் கொள்ளுவார்கள். பின்னர் அவர் சர்வாதிகாரமானவர் மொத்தமாகவே அழித்தார். இவர்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சியினரை இப்படி வன்முறையின் மூலம் அழித்து விடலாம், காவல்துறையின் கைகளை கட்டி போட்டு விடலாம் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். இதைவிட கொடுமை, இன்றைக்கு காலையில் மீண்டும் நான் தொலைக்காட்சியை பார்க்கிறேன், நான் புறப்படுகிற போது புதிய தலைமுறை தொலைக்காட்சியை பார்த்தேன், அதிமுகவினர் பலத்த முழக்கம் எழுப்பிக் கொண்டு கொடும்பாவி கொளுத்த வருகிறார்கள். நம்முடைய சகோதரர் இளங்கோவனுடைய உருவ பொம்மையை அழிக்க அப்பொழுது அவர்கள் போட்ட முழக்கம்தான், இது நான் கேட்பது உண்மையிலே நடக்கிறதா நினைத்தேன். கொளுத்துவோம் கொளுத்துவோம், உயிரோடு இளங்கோவனை கொளுத்துவோம் என்று ஒருவர் கூச்சலிடுகிறார். அதை திருப்பி மற்றவர்கள் சொல்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கிறார்கள், எனக்கென்ன பயம், நான் பொறுப்பையே சொல்கிறேன், நான் அனைத்து இந்திய அதிமுகவினுடைய தென் சென்னை மாவட்டத்தினுடைய தொழிற்சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருப்பதாகவும் தன்னுடைய பெயர் அர்ஜுனன் என்றும் சொல்லுகிறார். இளங்கோவனை கொளுத்துவோம், உயிரோடு கொளுத்துவோம், எங்கள் புரட்சி தலைவி அம்மாவை யார் எதிர்த்தாலும் எரிப்போம். தமிழ்நாட்டிலே போலீஸ் இருக்கிறதா? இது எங்கோ ஓரஞ்சாரத்தில் மூளை முடுக்கில் தமிழ்நாட்டில் எங்கோ போலீஸ் ஸ்டேஷனுடைய
பாடையப்படாத ஒரு ஊரில் நடக்கவில்லை. டிஜிபி அலுவலகம் இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய கேந்திரத்திலே தலைநகரிலே நடக்கிறது. உயிரோடு கொளுத்துவோம் என்று தெருக்களிலே முழக்கமிட வைத்திருக்கிறார்களே. இப்போ என் மீது, என் தம்பி மீது, 52 பேர் மீது, இன்னும் நூற்றுக்கணக்கார்கள் மீது கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்கிறார்கள் திருநாட்சவர். அப்படி என்றால் இதை கொல்வோம் என்று சொல்ல வைத்தது யார்? இளங்கோவனை உயிரோடு எரிப்போம் என்று அந்த கட்சிக்காரர்களை கூச்சலிட உத்தரவிட்டது யார்? அந்த நபர் யார் என்று நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அவர் மீது அல்லவா கொலை முயற்சி வழக்கு போட வேண்டும்? இந்த போக்கை அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டிக்க வேண்டும். நமக்கென்ன, அவருக்கு தானே வந்ததென்றால் நமக்கு வரும், ஒவ்வொருவருக்கும் வரும். நான் காங்கிரஸ் கட்சியை அரசியல் ரீதியாக கடுமையாக எதிர்ப்போம். கொள்கை ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளில் முரண்பட்டு நான் கடுமையாக எதிர்ப்போவன். ஆனால் அதே நேரத்தில் நான் அவ்வளவு கடுமையான கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்த போது கூட ராஜீவ்காந்தி அவர்கள் காந்தி சமாதிக்கு அக்டோபர் 2 போன போது முறையான பாதுகாப்பு இல்லாமல் ஆலமரத்துக்குள்ளே இருந்து ஒருவர் 3 சுட்டார் என்பதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அந்த வாதத்தில் தலைவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ப்ளூ புக் விதிகளை நான் சுட்டிக்காட்டி பேசிய பிறகு 36 எம்பிக்கள் பேசினார்கள். அத்வானி உட்பட சேர்மனாக இருந்த வைஸ் பிரசிடென்ட் வெங்கட்ராமன் அந்த வாதத்தில் வந்து உட்கார்ந்திருந்தார். முடிந்த பிறகு எனக்கு துண்டு சீட்டு கொடுத்தவர் அறைக்கு அழைத்து வர சொல்லி இப்படித்தான் வாதத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே தனிப்பட்ட முறையில் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆபத்துக்குள்ளாக போகிறார்கள் என்றால் நான் பாதுகாக்க வேண்டும் நினைப்பேன். அதனால் தான் உடனடியாக அவர் இல்லத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். அவர் இல்லத்துக்கே தாக்கதற்கு செல்லக்கூடும் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. நான் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், இது நல்லதல்ல. இந்த போக்கு மிகவும் விபரீதமானது. விநாசகால விபரீத புத்தி என்று ஜெயபிரகாஷ் நாராயணன் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, உங்களிடத்திலே பெரும்பான்மை இருக்கிறது, உங்களுக்கு அண்மை காலம் வரையிலே உங்களுடைய இலவசங்களும் அதுபோல மது போதையும் உங்களுக்கு ஓட்டுக்களை அள்ளி கொண்டு குவிப்பதால் தொடர்ந்து ஜெயித்து விடலாம் என்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வன்முறையின் மூலம் ஆளுங்கட்சியினுடைய குண்டர்களை ஏவிவிட்டு பட்டப்பகலில் நடுத்தருவிலே கலவரம் செய்யலாம் என்று நீங்களே முயற்சி செய்தால் அது மிகப்பெரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நான் முதல்வர் அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்படி முழக்கமிட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். 307 ஐபிசி பிரிவின் மீது அவர்கள் மீது வழக்கு போடப்பட வேண்டும். இப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபட்ட நவநீதகிருஷ்ணன் எம்பி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்ற விவரம் வெளியே வர வேண்டும். நாதியற்று போய்விடவில்லை தமிழ்நாடு. நான் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன், இந்த பாசிச போக்கு, ஒரு சர்வாதிகார வெறிபிடித்த போக்கு தமிழ்நாட்டின் பொது அமைதிக்கு உலை வைப்பதோடு அரசியலில் வேறுபட்டிருந்தாலும் நண்பர்களாக பழக வேண்டியவர்களை ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிற எதிர்களாக கொண்டு போய் நிறுத்துவது தமிழகத்தின் மொத்த அமைதியை அடியோடு சீர்கெடுத்துவிடும் என்று நான் கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தோழர்களும் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இவரை அமைதி காத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். நியாயமான கோபம் ஏற்படுவது இயற்கை. உங்களை வீடு தேடி தாக்க, ஆபீஸை தேடி தாக்க, தெரு தெருவாக இப்படி செய்ய முனைகிற போது யாரும் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு சிறு சம்பவம் நடந்தால் கூட தங்களை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு இதை பெரிதுபடுத்தி இதனால் தான் இப்படி நடந்தது என்று அதை நியாயப்படுத்துவதற்கு அரசாங்கம், அதிகாரிகள், அவர்களுக்கு பக்கத்துடையாக இருக்கக்கூடிய பல சக்திகள் முயலக்கூடும். ஆகவே அவருடைய பாதுகாப்பு மிக முக்கியம். அவருக்கு ஒரு துரும்பு விழுந்தாலும் சரி, முதலமைச்சர் அவர்களே நீங்கள் தான் பொறுப்பாவீர்கள். EVKS இளங்கோவனுக்கோ காங்கிரஸ் கட்சி யாருக்காவது ஒரு இதாக நடந்தால், நடக்காது, நடக்க விட மாட்டோம், இருந்தாலும் நான் சொல்லி வைக்கிறேன், நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டியது வரும். மிக கவனமாக இருந்து பாதுகாக்க வேண்டும், ஆத்திரப்பட்டு விடவும் வேண்டாம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.